ஹோட்டல் விலை ஏறி இருக்கு, ஒரு இதுக்கு 10 ரூபாய் ஏத்துறாங்க, 1 ரூபாய் ஏத்துறாங்க. அதாவது மக்களுக்கு வந்து அதை தெரிவிக்காமலேயே வந்து அது பண்ணது பெருந்தப்பு. 150 ரூபா பஸ்ஸுக்கு 20 ரூபா எடுத்துட்டு வருவாங்க. 130 ரூபா இருந்தது பஸ்ஸுக்கு 20 ரூபா எடுத்துட்டு வருவாங்க. 140 ரூபா வாங்கினா பஸ்ஸுக்கு வர்றதுக்கு மட்டும் தான் துட்டு, போறதுக்கு இங்க இருந்து நடந்தா போவாங்க, அந்த 10 ரூபா இல்லாம ஏமாந்து போவாங்கல்ல. இதனால வந்து எப்படி பாதிக்கப்படுறது? யாரு? மக்கள் தான் பாதிக்க போறான், மிடில் கிளாஸ் தான் இதுல பாதிக்கப்படுறது. நல்லா இருக்கிறவங்களாம், ஹை கிளாஸ்ல இருக்கிறவங்களாம் எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க. இந்த மிடில் கிளாஸ்ல டெய்லியும் சம்பாதிக்கிறோம், வாரம் சம்பாதிக்கிறவன், இதுல இருக்கிறவங்க தான் பாதிக்கப்படுறது. கடல்ல கஷ்டப்படுற ஆளுங்க நாங்க தான் பாதிக்கப்படுறது. இல்ல என்ன பண்ணலாம்னு சொல்றீங்களா? இதுக்கு என்ன பண்ணலாம்னா, நம்ம என்ன பண்ண முடியும்? உங்களோட இது என்ன அபிப்பிராயம் என்னன்னா, கவர்மெண்ட் ஏத்த முடிவுன்றாங்க, அப்புறம் நாம என்ன பண்ண முடியும்? நல்லதுன்றீங்களா இல்ல கெட்டதுன்றீங்க சொல்றீங்களா? எனக்கு தெரிஞ்சு இது நல்லது இல்ல. இப்ப வந்து 10 ரூபா பாட்டிலுக்கு ஏத்துறாங்க, 20 ரூபாய் ஏத்துறாங்க. இப்ப அதுல வந்து உங்களுக்கு என்ன தோணுதுன்னா, நல்லதுன்றீங்களா இல்ல கெட்டதுன்றீங்களா? கெட்டதுதான். ஒரு நாளைக்கு 500 ரூபா வாங்குற சம்பளம்னு வச்சுக்கோங்களேன். சரிண்ணா, 130 ரூபா காட் இருந்தது. ஓகே, வந்து 30 ரூபா எக்ஸ்ட்ரா போடுறோம். 170 ரூபா இப்போ ஒரு காட்ரு. 170 ரூபா காட்டினா 200 ரூபா ரவுண்டா போயிடுவாங்க. மீதி 300 ரூபா தான் இருக்கும். 300 ரூபா செலவுக்குன்னு ஒரு 50 ரூபா எத்தனை, மீதி 250 ரூபா தான் கையில இருக்கும். ஓகே, 250 ரூபா வீட்டுல குத்துறோம், என்ன கட்டுப்படி ஆகும்? ஒண்ணுமே கிடைக்காது. ஏதோ 10 ரூபா 20 ரூபா ஏத்துனீங்க ஃபர்ஸ்ட், 10 ரூபா ஏத்துனீங்க, ஒரு 5 ரூபா வச்சு ஏத்துனீங்க. வச்சு ஓட்டி ஓட்டி ஓட்டிட்டு நல்லா போயிட்டு இருந்தது, வியாபாரம் நல்லா ஆயிட்டு இருந்தது. ஓகே, இப்போ வந்து இதுல வந்து என்ன பாத்தீங்கன்னா, வெயில் சீசன்ல அவன் ஃபுல்லா பீரு சரக்கு தான் அடிப்பாங்க. அவன் கஷ்டப்பட்டு தான் வரான், எல்லாரும் எப்படியும் உழைச்சு கஷ்டப்பட்டு தான் வருவாங்க. ஏதோ 500 ரூபா இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க, 500 ரூபால 250 ரூபா சரக்கு போச்சுன்னா கட்டுப்படியே ஆகாது. மீதி லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா 250 ரூபா தான் மீதி இருக்கு. அதுல 200 ரூபா வீட்டுக்கு குத்தாலும் வீட்டுல கட்டுப்படி ஆகாது. தொடப்பட்டத்துக்கு அடிப்பாங்க வீட்டுல, 200 ரூபா குடுத்தானா. அதுக்கு என்ன பண்ணலாம்னா, 100 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன், ஒரு 10 ரூபா கம்மி பண்ணலாம்ல அப்படின்றது சொல்லுங்க. ஆக்சுவலி என்கிட்ட காசு வருமானம் நல்லா இருக்கு, நான் 10 ரூபா 20 ரூபா ஏற்றினா எனக்கு ப்ராப்ளம் எதுவும் இல்லை. சரிண்ணா, ஏழைகளுக்காக தான் இது அடிப்படும். அதுக்காக என்ன பண்ணணும்னா, வந்து அந்த ரைஸ் பீர்னு ஒன்று இருக்கு, ரைஸ் பீர்னு இருக்கு, சுண்ட கஞ்சின்னு இருக்கு, கல்லுன்னு இருக்கு. ஒரு கோட்டருக்கு 50 ரூபா இல்லை 100 ரூபா கூட ஏற்ற சொல்லிருக்கு. ஆனால் ஏழைகளுக்கு வந்து இது ஓப்பன் பண்ணி விட்டா அதை அவங்க சாப்பிட்ருவாங்க, காசு இருக்கவங்க இதை வாங்கி குடிச்சுட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். சொல்ல குடிக்கிறது தப்பு. சரிண்ணா, சரிங்களா? ஓகே, முன்னால பேசின ஒரு பிதர் என்ன சொன்னாரு, உடம்பு வலிக்குன்ட்டு, உடம்பு வலிக்கு தான் குடிக்க போய் கடைசியில் இதுக்கு அடிமையா ஆயிடுறோம். இதுதான் உண்மை. சரிங்களா? ஆனா இது ரேட்டு ஏத்தந்து தப்பு. என்னன்னா, ஒரு 10-20 ஒரு 5 ரூபாய் ஏற்றிருந்தா பரவாயில்ல, 20-30 ஏத்தினாக்கா அந்த 20-30 சம்பாதிக்கிறதுக்கே போதும் போதும் ஆயிடுது. காலில இருந்து ஆட்டோ ஓட்டுறவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப வண்டி ஓடாம கஷ்டப்பட்டுக்கிறாங்க. வீட்டுக்கு துட்டு கொடுக்குறமோ இல்லையோ, ஒரு 50 ரூபா 60 ரூபா வராதா, ஒரு 1 பாதி குடிக்கணும் அப்படின்னு ஸ்ட்ரைட்டா இங்கே வந்துடுறாங்க. நிறைய பேர் திருடுறாங்க, திருப்பி தர மாட்டேங்கிறாங்க. ₹10 ஏறி போச்சு ₹10 கோடி வந்து கடத்தல் வச்சு போகிறாங்க. இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணும்? நான் தனிப்பட்ட விஷயம் அது. சரி, ஓகே. ஆனா வந்து 10 ரூபாய் தனியா வாங்குறாங்கல்ல, அந்த 10 ரூபாய் யாரும் கேட்கல. ஒரு பாட்டில் ஏத்தி இருக்காங்க. ஆமாங்க, இப்பதானே ஏத்துனாங்க. நம்ம போன ஆட்சியில கூட வந்து 10 ரூபாய் கொடுத்தாதான் வந்து 120 ரூபாய் சறுக்கு ஒண்ணு, 150 ரூபாய் வாங்கிட்டு வந்தாங்க. அப்போ ஒரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா போகுது இல்ல, அது யாரும் கேட்கல இல்ல. அது இது பண்றது குடிக்காமயே விட்டுறலாம்ல, குடிக்க முடியாது. எப்படி சொல்லுங்க, ஒரு ஒருத்தன் டயர்ட்ல தான் இருப்பாங்க, எல்லாம் வேலையை முடிச்சுட்டு வரவங்க ஒரு 500 ரூபாய் எத்தனை வருவாங்க. 250 ரூபா இங்கே போட்டு போயிட்டாங்கன்னா மீது 250 ரூபா தான் இருக்கும். இல்லை 10 ரூபா வரை எக்ஸ்ட்ரா வரை ஆகிட்டாங்களா, இல்லை ஒன்றுமே பண்ண முடியல வெயிலுக்கும் அதுக்கும் ஒன்றுமே பண்ண முடியல. அது வந்து நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் இப்போ பண்ணது ஓகே தான். ஆனால் இவங்க எதுக்கு 10 ரூபா எடுக்கிறாங்க? இப்போ வேலை செய்கிறவங்க 10 ரூபா அவங்க சம்பளம் வருதா இல்லையா? சரி, சம்பளம் வருதா இல்லையா? இல்லை அவங்களுக்கு 10 இல்லையா சம்பளம்? ஒன்றா அவங்க அங்கே கேட்கட்டும், யார் முதலமைச்சரோ அவங்ககிட்ட கேட்கட்டும். அது என்ன நான் என்கிட்ட இருக்கு, நான் கொடுத்துட்றேன். இல்லாதப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க? இதுக்கு நீங்கள் குடிக்காமல் விட்டுடலாமே, ஏன் குடிக்கணும்? அதனால தான் பார்த்துனுக்குறேன் நான். இன்னும் 2 நாள் போச்சுன்னா நானே குடிய விட்டுருவேன். நல்லதுண்ணா, குடிக்கிறதே சத்தியமாக விட்டுடலாம் தாங்கிறேன் நான். எதுக்கு அவ்வளோ தூரம் நீங்கள் வந்துட்டு இந்த வேகாத வெயிலில் திருப்பியும் நம்ம அங்கே போய்கினேன் என்னத்துக்கு? ஏன்னா குடிக்காமே விட்டுடலாம். அதுதான் சச்சின்னு விட்டா கை காலை குந்துடும், ஸ்ட்ரோக் வந்துடும் பயப்படுறான்.
ஸ்ட்ரோக் வந்துடும் பயப்படுறோம். ஓகே, ஏன்னா இப்போ குடியை விட்டவங்க ரொம்ப பேரை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் உந்துடுது. ஓகே, ஸ்ட்ரோக் வந்து ஒரு கை ஒரு கால் உந்துடுது. தீ மூத்தவங்க கூட அள்ளி வீட்டில் தான் போடணும். கல்யாணம் ஆனவங்க இல்லாதவங்க அம்மா தானே அள்ளி போடணும். எதுவுமே இல்லாதவங்க என்ன பண்ணுவான், ரோட்டில் பத்து தான் இருக்கணும். அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த மூணு நாள் சந்தோஷம் தான், எல்லாருமே நல்லா இருப்பாங்க, நாடும் நல்லா இருக்கும். இது அடுத்த வருஷம் ஆட்சி இவங்களே வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இவங்க வர மாட்டாங்க, கண்டிப்பா வர மாட்டாங்க. இது பிடிக்காம விட்டுறலாமே. சும்மாதான் வந்து பத்து ரூபாய் வந்து ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் வாங்குறாங்க. சும்மா உட்காந்தவங்க ஒரு நாளைக்கு பத்து ரூபாய் சொல்றீங்க, ஒரு வருஷத்துக்கோ மாசத்துக்கோ கணக்கு போட்டா அது உங்களுக்கே எவ்வளவு இதாவது? எங்க கவர்மெண்ட் கேட்டாங்க, அப்ப கவர்மெண்ட்க்கு வந்து நஷ்டத்து போட்டாது. வேற சலுகை இப்ப வந்து பஸ்ல எல்லாம் பெண்கள் ஃப்ரீயா போறாங்க, டிக்கெட் இல்ல. ஒர்க்கர்ஸ் மட்டும் தான் பேசுறேன், அதுதான் சொல்றேன். இப்ப அந்த பாட்டில் பத்து ரூபாய்க்கு தான் நான் கேட்டுருக்கேன். பத்து ரூபாய் ஏத்தன பத்தி தப்பு கிடையாது, நல்லதுன்னு தான். ஆமா, அது தராரு. இந்த ஒர்க்கர்ஸ் எடுத்து பத்து ரூபாய் எடுக்கிறாங்க, ஒர்க்கர்ஸ் சம்பளம் உண்டா இல்லையா? அவங்களுக்கு என்ன என்ன தேவையோ அதை பண்ணிட்டு போங்க. சரி, என்கிட்ட இருக்கு கொடுக்குறேன், இது இல்லாத என்ன பண்ணுவோம்? அது அது கொஞ்சம் பார்க்கணும். இல்லை, பத்து ரூபாய் வந்து அவங்க சும்மா வந்து நூற்றி இருபது ரூபா சருக்கு வந்து நூற்றி ஐம்பது ரூபா வந்து பத்து ரூபாய் கொடுத்தா தான் நான் வந்து கொடுப்பேன். அதுக்கு லஞ்ச ஒழிப்பு தெரியாது, அதுக்கு கண்டிப்பாங்க லஞ்ச ஒழிப்பு வந்து கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். நூற்றி இருபது சருக்கு அப்பயே வந்து நூற்றி முப்பது ரூபா நூற்றி முப்பது ரூபா கொடுத்தா நான் வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பத்து ரூபாய் வந்து கவர்மெண்ட் ஏற்று, கவர்மெண்ட்டுக்கு வந்து எவ்வளோ நான் லாபத்தை போடுறதே இல்லைண்ணா. சரி, பல வந்து லட்சம் கோழி வந்து நட்டு ஓடுது, அந்த கூடிய சீர்பாடு தான் வந்து கரெக்டாக இருக்காது. இதாங்க உண்மை. இந்த பத்து ரூபாய் வந்து வாங்கினான்ல யாரும் கேட்குறாங்களா? ஒரு பாட்டில் பத்து ரூபாங்க, இப்போதான் பத்து ரூபாய் வந்து ஏற்றுறாங்க கவர்மெண்ட்டுக்கு, பத்து ரூபாய் ஏற்றுறாங்க. ஆனால் வந்து ஸ்டார்டிங்லேருந்து வந்து பத்து ரூபாய் எஸ்ஸாக வாங்கினாங்கல்ல, நூற்றி ரூபாய் சருக்கு, நூற்றி ரூபாய் சருக்கு வந்து நூற்றி ரூபாய் சருக்கு வந்து நூற்றி ஐம்பது ரூபா ஒன்று வாங்கினாங்கல்ல, அந்த பத்து ரூபாய் வந்து எக்ஸ்ட்ரா போகுது. இப்போ பத்து ரூபாய் கவர்மெண்ட்டில் ஏற்றுலாம் வந்து கேட்குறீங்க நீங்கள்? இது மாதிரி பாப்பா இல்லை பாப்பா, பத்து ரூபாய் கேளுங்க. அதுக்கப்புறம் வந்து இனிமேல் யார் நல்லா செய்கிறோம் அவங்க தான் ஓட்டு. ஆனால் திமுக வருமா அண்ணா திமுக வரும், நோ சான்ஸு. யார் வேணாலும் வரலாம், நீ கூட வரலாம், நான் வரலாம், என் ஃப்ரெண்டு வரலாம், யார் வேணாலும் வரலாம். அது உங்க யாரு மக்கள் ஆட்சி என்னென்ன நல்லா இருக்கும் அதான் வர முடியும். ஆனா சரபோசம் பேசல, தண்ணி அடிக்கிறது அது சாதாரண சாதாரண பேச்சு கிடையாது. ஆனா இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, ஒரு கிளாஸ் வாட்டர் அதெல்லாம் பேசுறது தப்பு. நான் ஏன்னா இது வந்து நம்ம 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 ஆட்சி நான் நல்லா இருக்கணும்னா இந்த மாதிரி வேலை செய்யறதுனால சம்பளம் காசு கூட அவையா எடுக்க போறேன் பத்து ரூபா.